முரண்பாடு வந்தாச்சு. இதை பாருங்க, அகில இந்திய கூட்டணியில் திமுக வரை வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இந்த கோவில் திறந்த வைத்து போவரேங்கிறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? அதுதானே முக்கியத்துவம், அதுதானே ஒரு பின் அடைவு. அகிலேஷ் என்பவர் காங்கிரசிற்கு எதிராக இருக்கிறார். கவிஞர் கருணானந்தம் ஒரு கவிதை எழுதினார், அதை நான் அல்ல அல்ல குறையாநிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, கலைஞர் கருணாநிதி, உதயநிதி, இன்ப நிதி என்று ஓடி வரிசையா போயிட்டு இருக்குதுங்க அது. ஸோ அது நிதி குடும்பமாகத்தான் இருக்கிறதே தவிர கட்சிக்கோ இல்லை ஆட்சிக்கோ. எனக்கு என்னிடம் சில எம்பிக்கள் மனம் விட்டு பேசுகிறார்களே, அதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் 2024 கண்டிப்பாக வரும் என்று தான் எனக்கு. குறைந்தது 400 சீட்டு எதிர்பார்ப்பார்கள், 350 சீட்டு மீண்டும் வெற்றி பெறுவார்கள். முதல் வந்த வெற்றி வந்த உடனே ஒரு கை பார்ப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை. மணல் கோட்டை, அது வந்து சமுத்திரத்துக்கு நடுவில் மணல் கோட்டையாகத்தான் கட்டி கொண்டு வருகிறார்களே தவிர, காங்கிரஸ் என்பது நான் சொன்ன மாதிரி அது அலையை அடித்து கொண்டு விட்டது. இந்திய மகா சமுத்திரத்தில் காங்கிரசிற்கு தவசம் செய்து விட்டார்கள், தர்ப்பணம் செய்து விட்டார்கள், அர்க்கியம் எடுத்து விட்டார்கள். ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பல்வேறு முக்கியமான தகவல்களை, குறிப்பாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் கட்டியே தீர வேண்டும் என்பது பாஜகவினுடைய நீண்டகால ஆசை எண்ணம், இது ஈடேறி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் ஐயாவிடமிருந்து கேட்டுப் பெறுவோம். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சார், இப்போ இந்த ராமர் கோயில் நிகழ்வை பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஏன்னா வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இந்து பூமியாக இருக்கக்கூடியது இந்தியா. ஆனா இந்த நிகழ்வுல வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த INDA கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் யாருமே கலந்துக்கல. அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி போன்றவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி சார் பின்னடைவை ஏற்பட்டு அவங்களுக்கு தெரியாதா சார்? சிறுபான்மை வாக்கு வங்கி மூலமாகத்தான் காங்கிரஸ் வருகிறதே தவிர, சிறுபான்மையர் வாக்கு வங்கியில் தான் காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது. அதைத்தான் மீண்டும் 2024 தோல்வி அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுதான் ஒரு அழுத்தம் காங்கிரஸ் மீது. காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் செத்து போச்சுங்க செல்ல சிவா. 8 இந்தி மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரே ஒரு MP தான் இருக்காங்க. அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் என்பது வட இந்தியாவில் இல்லவே இல்லையே. ராகுல் காந்தி என்ன நடைப்பயணம் பெயறாரு இன்னைக்கு? அவங்க கட்சியில் யாருங்க தலைவர்? மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் ஆக்கினா தமிழகத்திற்கு மேகதாது கட்டி கொடுத்தால் வெறு இது நம்ம அதை எப்படி MK Stalin ஏற்றுக்கொள்வார்? உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நேற்று உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சும் MK Karunanidhiயினுடைய மகன் MK Stalinுடைய பேச்சும் சேலம் மாநாட்டில் அதிமுகவை பற்றி அவர்கள் பேசவே இல்லையே. திமுக வந்து பாஜகவை கண்டுதானே நடுங்குகிறது, உடறுகிறது, அலறுகிறது என்று தெரிகிறது. அவருடைய பேச்சை நான் முழுக்கலும் கேட்டேன் நேற்று சேலத்தில். திருப்பி திருப்பி பாஜக திட்டாங்களே தவிர என்ன, பாஜக வளர்ந்து விட்டதே அவர்களுக்கு தெரிகிறது. அண்ணாமலையினுடைய நடைபயணம் ஒரு கலக்கு கலக்கி விட்டது. திமுக ஃபைல்ஸ் ஒரு பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பை உண்டாக்கி விட்டது. அதையும் தவிர கோவில்களில் இந்த லைவ் தெரிவிக்கிறது வைக்காதீங்க, லைவ் காமிக்காதீங்க, பெரிய பெரிய தொலைக்காட்சிகளில் பார்ப்பது, ரோட்டில் வைத்தால் ஜனங்கள் கூடும், அது சட்ட ஒழுங்கு ஆகும் சொன்னாங்க. எந்த ஆளு இங்கே இல்லாதவன் ஒரு அறிவுரை கூண்டினானோ தெரியல. ஒரு தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து மாபெரும் குட்டு வாங்கியிருக்கிறார். தமிழக உச்ச நீதிமன்றத்திலும் குட்டு வாங்கியிருக்கிறார். அவர் ராஜினாமா செய்து விட்டு போவதுதான் நல்லது. சார், இப்போ இந்த மாநாடு அப்படின்னு சொல்லும் போதுதான் சார், இந்த மாநாட்டில் வந்து திமுக இளைஞர் அணி மாநாட்டில் ஒரு முக்கிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது உதயநிதியுடைய மகன் இன்ப நிதி இதில் கலந்துகிட்டு இருக்காங்க. இது பேசு பொருளாக சோசியல் மீடியாக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதற்காகத்தானே ஐயா கருணாநிதி உயிருடன் இருந்தபொழுது கவிஞர் கருணானந்தம் ஒரு கவிதை எழுதினார், அதை நான் அல்ல அல்ல குறையாநிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, கலைஞர் கருணாநிதி, உதயநிதி, இன்ப நிதி என்று ஓடி வரிசையா போயிட்டு இருக்குதுங்க அது. ஸோ அது நிதி குடும்பமாகத்தான் இருக்கிறதே தவிர கட்சிக்கோ இல்லை ஆட்சிக்கோ. எங்க அதிமுகவுக்கு இருக்கா மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்களே, திமுக ஆக்க முடியுமா? ஆர் ராஜாவை வைத்து ஆக்க முடியுமா? அல்லது வேற யாராவது ஒருத்தர் TR Balu ஆக்க முடியுமா? 84 வயசு தாத்தா அவர் வந்துடுவாரா? திமுக என்றால் ஒரு குடும்ப கட்சி,
அதைத்தானே காண்பிக்கிறது. அந்த இன்ப நெறி வந்து நின்றது. அடுத்தது போய் துரைமுருகன் 84 வயசு குடுகுடு தாத்தா இன்ப நெறி காலை தொட்டு கண்ணில் ஒட்டு போன்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் ஏற்கனவே பேசி விட்டாரே. அதுதான் கட்சிகளிடையே குமரல்களை நான் பார்க்கிறேன். நெல்லை சிவா, என்னிடம் சில எம்பிக்கள் மனம் விட்டு பேசுகிறார்களே, அதையெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் 2024 கண்டிப்பாக வரும் என்று தான் எனக்கு புரிதல் வருகிறது. சார், இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இன்னும் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு, ஒரு ஸ்டெடியான ஒரு தலைவராக இன்னும் ஃபார்ம் ஆகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருடைய மகனை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய நிகழ்வு மக்கள் ஏத்துக்குவாங்களா சார்? திமுக ஏத்துக்குவாங்களா? உதயநிதி ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவர் செங்கலை காமிக்கிறாரு, முட்டையை காமிக்கிறாரு, தடால் நரேந்திர மோடி கிட்ட போய் சரணாகதி அடைகிறாரு. அவங்களுக்கு உள்ளே ஏற்றம் இறக்கம் தெரியவே இல்லையே. அவங்க குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே. அதுதானே ஒரு வருத்தம். அதை வைத்து பார்த்தால் இன்ப நிதி வந்ததுனால எல்லாரும் அவங்க காலை போய் தொடுவாங்க. சீனியர்கள்லாம் தொடமாட்டாங்க. என்ன எங்க அவர் வந்து ஏன் சீஃப் மினிஸ்டர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கல இவருக்கு? அதை சொல்ல வேண்டாமா? அதை எடுத்து விவாதிக்க வேண்டாமா? ஆனால் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வரக்கூடியதாக ஒரு ஒரு நிலை இருந்த உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் இருவருமே சேர்ந்து 30,000 கோடி சேர்த்து விட்டார்கள் என்று பழனிவேல் தியாகராஜன் ஒரு டேப் விட்டார். அது என்ன ஆச்சுங்க? அது 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆக போகுது. அதை பற்றி உண்மை சம்பவம் வெளியே வரவே இல்லையே. ஓகே சார். சார், இப்போ இதில் இங்கே ராமர் கோயில் திறப்பு விழா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதே நேரத்தில் இந்த சைடு ராகுல் காந்தியுடைய நிகழ்வு ஒன்று நடந்துச்சு சார். அதாவது பாத யாத்திரையில் அவர் ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு கோயிலுக்குள்ள கோயிலுக்கு தரிசனத்துக்காக செல்றாரு. அந்த ராமர் திறப்பு விழா ஃபங்க்ஷன் வந்து அந்த கோயிலில் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படலை. உடனே தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு இந்த ராஜீவ்காந்தி வட இந்தியாவில் ஒரு ஒரு இதுவாகவே இல்லைங்க, ஒரு நான் என்டிட்டி. அவர் அவருக்கு ஒரு ஒரு இதுவே கிடையாது. அது ஜெய ஸ்ரீராம்னு சொல்லணுங்கிறாரு, ஜெய ஸ்ரீராம் சொல்ல மாட்டேங்கிறாரு, கோபப்படுறாரு. அவருக்கு தனக்கு பதவி வேண்டாம் என்று சொன்னாலும் பதவி மோகம் காரணமாக அவருக்கு பப்ளிசிட்டி வட இந்தியாவில் கிடைப்பதே கிடையாது. யாருமே அவர் பேச்சை கேட்பது கிடையாது. ஏதோ அவர் வந்து விட்டாரே தவிர 2024 அவர் மீண்டும் ஜெயிப்பாரா என்று கூட கடினமான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதனால தான் அவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், வயநாட்டில் பின்னாரை விஜயன் முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் அவரை தோற்கடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று. சார், இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் எப்படி சார் தேர்தலில் வந்து, அதாவது கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தீங்க. இப்போ இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு எத்தனை சீட் வரைக்கும் சார் கிடைக்கும் பாஜக? 400 சீட்டுக்கு அவர் எதிர்பார்ப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி 400 பார் அப்கி பார், 400 தாண்ட வேண்டும் இந்த முறை என்று தான் அவர்கள் இந்தியினுடைய கோஷம். அதை கண்டிப்பாக செய்து காண்பிப்பார்கள். நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆக்கம், ஆதிக்கம், மகிமை, ஆளுமை வட இந்தியாவில் பல இந்திக்காரர்கள் தெரிந்து விட்டார்கள். அதைத்தானே செந்தில்குமார் திமுக எம்பி பசுமுத்திரம் குடிப்பவர்கள் என்று சொல்லி அதை வாபஸ் பெற்றுக்கொண்டாரே அந்த வார்த்தையை. அதிலிருந்து திமுக ஒரு பின்னடைவு அடைந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு பின்னடைவு, ஆனால் காங்கிரஸிற்கு பின்னடைவு, பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னடைவு. குறைந்தது 400 சீட்டு எதிர்பார்ப்பார்கள். 358 மீண்டும் வெற்றி பெறுவார்கள். முதல் வந்த வெற்றி வந்த உடனே ஒரு கை பார்ப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் பாஜக எப்படி சார் இருக்கும் தேர்தலில்? அண்ணாமலையுடைய சீற்றத்தின் காரணமாக பார்த்தால் ஓட்டு பர்சன்டேஜ் மதியம் குறைந்தது 5 முதல் 10 சீட்டு வரைகள் வருவார்கள் என்று எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு. ஒரு டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சிகள் கூட நான் அந்த ஒரு இன்ஹவுஸ் கன்சல்டன்ட் ஆகியிருக்கிறேன். அவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு கூட அது மாதிரி தான் விளக்குகிறது. நல்ல சிவா, சார், இப்போ இந்த ராமர் கோயில் விவகாரம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஜக வந்து மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஏற்கனவே இருந்ததை விட வலிமை, அதிக அளவுல வலிமை பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை வைத்து நாம வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற மனக்கோட்டை கட்டி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? மணல் கோட்டை, மணக்கோட்டை கூட விட்டுருங்க, மணல் கோட்டை. அது வந்து சமுத்திரத்துக்கு நடுவில் மணல் கோட்டையாகத்தான் கட்டிக்கொண்டு வருகிறார்களே தவிர, காங்கிரஸ் என்பது நான் சொன்ன மாதிரி அது அலையை அடித்து கொண்டு விட்டது. இந்திய மகா சமுத்திரத்தில் காங்கிரஸிற்கு தவசம் செய்து விட்டார்கள், தர்ப்பணம் செய்து விட்டார்கள், அர்க்கியம் எடுத்து விட்டார்கள்.
அது இன்னும் எழுந்துக்காதுங்க. வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மறைந்த கட்சி வட இந்தியாவில். அதனால தாங்க முரளி ஜோரா போன்றவர்கள் எத்தனை பேர் விட்டுட்டு போயிருக்காங்க காங்கிரஸ். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அத்த என்னங்க அது இவ்வளோ இதுவாயிடுச்சு. கேட்க போனீங்கன்னா ஒரு ஒரு 15-20 பேர் கடந்த வருடத்தில் விட்டு விட்டு போயிட்டார்களே. ஜோதிராதித்ய சிந்தியா மாபெரும் தலைவர், உத்தரப்பிரதேசத்தில் ஆர்பிஎன் சிங், ஜிதின் பிரசாத் மாபெரும் தலைவர்கள், ஹேமவதி நந்தன் பவுனானுடைய மகள் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் சேர்ந்து எம்பி ஆகிவிட்டார். இப்போ மிலன் ஜியோரா, முரளி ஜியோராவுடைய மகன் ராஜினாமா செய்து விட்டார். ஆக ராகுல் காந்திக்கு எதிர்ப்பில் தான் அனைவரும் கிளம்புகிறார்கள். நேற்று முன்தினம் அசோக் தன்வர் என்பவர் ஹரியானா காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து விட்டார். ஸோ அதெல்லாம் வைக்கிட்டு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் காங்கிரஸ் கரைந்து விட்டது. சரி, இப்போ அகிலேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் நான் திறப்பு விழாவில் தான் கலந்துக்கிடல, ஆனா வந்து திறப்பு விழா முடிந்த பிறகு நான் ராமர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அப்போ இது வந்து ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் இடையில ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள்? முரண்பாடு வந்தாச்சு, முரண்பாடு வந்தாச்சு. இது பாருங்க, அகில இந்திய கூட்டணியில் திமுக வரவேற மாட்டேங்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் இந்த கோவில் திறந்த வைத்து போவரேங்கிறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? அதுதானே முக்கியத்துவம், அதுதானே ஒரு பின்னடைவு. அகிலேஷ் என்பவர் காங்கிரசிற்கு எதிராக இருக்கிறார், காங்கிரசுக்கு 2 சீட்டு தரேன் என்கிறார். ஸோ திமுக காங்கிரஸுக்கு என்ன 5 சீட்டுக்கு மேலே தர மாட்டேங்கிறாங்க. இவன் கெஞ்சி கிடக்கிறாங்க, 7 கொடு, 6 கொடு, 4 கொடுன்னுட்டு கடைசியில் 5 வந்து நின்றுதுன்னு வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி சிங்கிள் சீட் காங்கிரஸ் ஆகிடுச்சு எல்லா ஊர்லேயுமே, எந்த ஊர்லேயுமே 2 சீட் கிடைக்கவே மாட்டேங்கிறது காங்கிரஸுக்கு தோழமை கட்சிகள் மூலமாக. ஸோ அகில இந்திய கூட்டணியில், இந்தி கூட்டணியில் கருத்து வேறுபாடை தவிர சுதந்திரம் இல்லை என்று தான் நான் நம்புகிறேன். எதை ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஃபருக் அப்துல்லா சொல்கிறாரு இந்த கூட்டணி உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று. உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு இந்த கூட்டணியில் இன்னும் ஜீதேகா பாரத் என்று பெயர் வையுங்க, இந்தி கூட்டணி எடுத்துருங்க, எந்த வேலையில் வச்சிங்களோ அது இதுவாக போயிடுச்சுன்னுட்டு. ஸோ முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த இந்தி கூட்டணி என்பது காங்கிரஸ் மாதிரி அதுவும் மறைந்து விட்டது. நெல்ல சிவா சார், இதுல வந்து முக்கியமான நிகழ்வு சார் வந்து பாஜக கட்சியில இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதமர் மோடி குறித்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ராமர் கோயில் விவகாரம், இதுல மோடி கலந்துகிட்டது, இது குறித்து விமர்சனம் முன் வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சுப்பிரமணிய சுவாமியை பாரதிய ஜனதா கட்சியினர் சீரியஸா எடுத்துக்கொள்வதில்லை. அவருக்கு யாருமே முக்கியத்துவம் தருவதில்லை. அவருக்கு நிதியமைச்சர் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார், அவருக்கு கிடைக்காததினால் அவர் திமுகவிற்கு ஆதரவாக, காங்கிரசிற்கு ஆதரவாக, சோனியா காந்திக்கு ஆதரவாக பேசி வருவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி சுப்பிரமணிய சுவாமி ஆதரவாளர்களுக்கும் ஒரு கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லை சிவா சார், அதான் பாஜகவிலே இருந்து கொண்டு ஒரு தலைவர் வந்து இப்படி விமர்சனத்துல முன்வைப்பது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்க முடியல சார்? அப்படி ஒன்றும் தெரியலைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்க, நம்ம துரைமுருகன் கூட தான் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. திமுகவுடைய கொள்கை எதிர்த்து பேட்டாட்டா கூட கிண்டலாக பேசுறாரு. எங்க பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடின்னு அவர் இன்னும் கட்சியில் வச்சிருக்காங்களே சார், அதே மாதிரி தானே சுப்பிரமணிய சாமி வச்சிருக்காங்க. அவர் எடுத்து போட்டால் 9 ஆகும்ட்டு எடுத்து போனா இருக்காங்க, வேலை ஒன்றும் இல்லை. சார், இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டினாங்க. இதன் மூலமாக முதல்வர் MK ஸ்டாலினுக்கும் அந்த சீனியர் தலைவர்களுக்கும் இடையில கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளிவருகிறது சார், உண்மையா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக முரண்பாடு ஏற்பட்டு இருக்கிறது என்பது உண்மை செய்தி. காரணம், முதலமைச்சருடைய மனைவியாரே அந்த ராமர் பக்தியெல்லாம் பரவசம் காட்டுகிறார்களே, அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் வச்சுன்னு பார்த்தீங்க, ஒரு படகுல 2 காலை வச்சுன்னு, 2 படகுல ஒரு ஆள் 2 காலை வச்சுன்னு எப்படிங்க டிராவல் பண்ண முடியும்? உங்களுக்கு இந்துத்துவம் வேணும், திராவிடமும் வேணும்னா அது கப்பல் கழுவத்தானே கழுவும். சார், இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நீங்க கரண்ட் அப்டேட்டுகள் நிறைய கொடுப்பீங்க, சிறப்பு செய்திகள் அப்டேட்டுகள். இப்போ நம்ம வாய்ஸ் வாசகர்களுக்கு என்ன அப்டேட் சிறப்பு செய்தி சார் கொடுக்குறீங்க? நெல்லை சிவா மூலமாக பிப்ரவரி மாதம் 23, 24 2 தேதிகளில் நரேந்திர மோடி தஞ்சாவூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு வர இருக்கிறார். முதல் வாரத்தில் வர இருக்கிறார். ஆக மொத்தம் தமிழகத்திற்கு மீண்டும் 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 நரேந்திர மோடி வருவதால் வாக்காளர்கள் வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி என்று தமிழிசை சவுந்தரராஜன்
உபயோகித்த அந்த கோஷத்தை தான் நினைவு வைக்கிறது. அதுதான் சிறப்பு செய்தி நல்ல சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய அரியலூர் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்தே, நமஸ்தே, நன்றி.